ஹலோ லவ்லீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி ஒரு எம்மியான காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, அதுக்கப்புறம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஐ மீன் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சோம்பு, சோம்பு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறம் வந்து ஸ்டார் பூ எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து அது வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வரு. இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி ஆனதும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகும்போது இப்போ வந்துட்டு நான் தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது வந்துட்டு நல்லா மையாக மசியணும், அதாவது தோல் தனியாகவும் தக்காளி வந்து நல்லா மசியணும். அதுதான் வந்துட்டு மசிகிற கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வணக்கினதும் இப்போ நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அது எப்படி போகும்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த எண்ணெயில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். ரோஸ்ட் ஆகிட்டு அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் தனியாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறேன். சேர்க்க விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துடும். மூடி வச்சு நீங்கள் வேக விடுறதுனா கூட வேக விடலாம். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. பத்து நிமிஷம் வெந்த அப்புறம் இப்போ வந்துட்டு தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு. காலிஃப்ளவர் வந்து பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் ப்ளஸ் வந்துட்டு 10 முந்திரிப்பருப்பு. ஸோ தேங்காயும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட் வந்து உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போது வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த முந்திரி பருப்போட பச்சை ஸ்மெல் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா போகிறதுக்கு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா வந்துட்டு கிரேவி வந்துட்டு நல்லா ஒயிட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இது இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது, அதாவது அந்த 5 நிமிஷம் கழிச்சு அந்த முந்திரியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி தூளில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டோன்னா, நார்மல் எண்ணெய் தான், எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை டக்கை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஒரு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்ருங்க. அவ்வளோதான் ஒரு பியூட்டிஃபுல்லான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு டேஸ்டி எம்மி குருமா அது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், அப்பம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு எம்மியான குருமா இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.